நன்றி. டெக்னிக்கல் செமினார், ஒரு முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட அப்டேட்டட் டெக்னிக்கல் செமினார். ஒரு நாள் தங்கி 28 காலையில் நீங்கள் அசம்பாரணும், 29 ஈவினிங் நாம் அங்கிருந்துக்கிறோம்னா ரொம்ப பிரமாதமான முறையில் வந்து செமினார் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் சாஹிப், அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. இந்த கட்டுமான பொறியாளர்களில் மிக முக்கியமான பிரச்சனையான மணல் பிரச்சனை, மணல் தட்டுப்பாடு, இதை நீக்குவதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும். அதுபோலவே இந்த மாற்று மணலாகிய செயற்கை மணலுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது தரமான எம்சைட் கிடைப்பதற்காக வழிவகை செய்ய வேண்டும். அதுபோலவே எங்களுக்கு இந்த கட்டுமான பொருள்களின் ஜிஎஸ்டி குறைத்தும் போதிலும் அந்த பொருட்களை உற்பத்தி செய்வர்கள் அதற்கான விலையை குறைக்கவில்லை. ஆகவே எங்களுக்கு இந்த கட்டுமான பொருட்கள் விலை குறையவில்லை. எனவே அரசு இந்த கட்டுமான பொருட்களுக்கு விலை நிர்ணய சட்டம் அரசே கொண்டு வர வேண்டும். அரசே விலை நிர்ணய சட்டம் அதற்கான சட்டம் இயற்ற வேண்டும். அதற்காக ஒரு அமைச்சரகத்தையும் ஏற்படுத்த வேண்டும். இந்த கட்டுமான துறைக்கு ஒரு அமைச்சரகத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அதுபோலவே எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி எங்களுக்கு 18% இருக்கிறது. அதனை அரசு ஒப்பந்தக்காரர்கள் 12% குறைத்திருக்கிறார்கள். அதுபோலவே எங்களுக்கு அதை 5% குறைக்க வேண்டும். இது மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கும் வேண்டுகோள். இது சம்பந்தமாக நாங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எங்களுடைய அறிக்கையை எங்களுடைய கூட்டமைப்பின் மூலமாக சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஆகவே அரசு இதற்கான ஆவண செய்து இந்த கட்டுமான தொழிலையும் கட்டுமானத்துறையும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.